கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. இந்த உடலும் இதிலே உயிரும் அந்த உயிரில் அறிவும் அன்பும் தந்ததெல்லாம் நீயே நீயே தாங்கி காக்கும் தமிழனும் தாயே. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். மக்கள் தொலைக்காட்சி மூலமாக பன்னிசை வித்தகர்கள் என்னும் நீங்கள் விரும்புகின்ற இந்த நிகழ்ச்சியில் நாம் ஐயா பேராசிரியர் மா வைத்திலிங்கன் அவர்களோடும் மருத்துவராகவும் மகத்தான இசைக்கலைஞராகவும் விளங்கும் டாக்டர் சுந்தரையா அவர்களோடும் பயணித்து கொண்டிருக்கிறோம். பண்டை தமிழிலிருந்து அண்டை தமிழ் வரை இந்த பயணம் அழகாக நடந்து கொண்டிருக்கிறது. நில ஒளியில் ஒரு நதி நீரில் படகோட்டம் போல புறநானூற்றில் துவங்கி கலித்தகைக்கு சென்று பரிபாடல் வழியாக சிலப்பதிகாரத்திலே நாம் சிக்கிக் கொண்டோமா ஒரு மலரிலே வண்டை போல் என்று சொல்ல முடியாத அளவுக்கு திக்குமுக்காடி போய் இந்த தீந்தமிழிலே திளைத்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் சிலப்பதிகாரத்திலிருந்து நாம் சில காட்சிகளை பார்க்க இருக்கிறோம். ஐயா உங்கள் மனங்கவர்ந்த ஆற்று வரி, ஆற்று வரி காவிரியை நோக்கி பாடுவதாக அமைந்திருக்கின்ற அந்த வரி, மருங்கு வண்டு சிறந்தார்ப்ப மணிப்பூ ஆடை அது போர்த்து கருங்கையற்கண் விழித்தொல்கி நடந்தாய் வாழி காவிரி. சொல்லுங்க ஐயா. கருங்கையற்கண் விழித்தொல்கி நடந்தையெல்லாம் என் கணவன் திருந்து செங்கோல் வளையாமை அறிந்தேன் வாழி காவேரி. சிலப்பதிகாரம் இதுவரைக்கும் பதிப்பித்த பதிப்பு தொலைந்து போகுமானால் ஒன்றும் கவலையே இல்லை, ஐயாவிடம் இருந்து மீட்டுக் கொள்ளலாம். நினைவில் மொத்தமும் இருக்கிறது. அப்படியெல்லாம் இல்லை. ரெண்டு பக்கத்தில் ஒரு கரையினுடைய இரண்டு புறங்களிலும் வண்டுகள் அப்படியே ஆர்ப்பரித்து கொண்டிருக்கின்ற மலர்கள் சூழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழிலாக இருக்கிறது. அதானே ஐயா? ஆமாம், அதே தான். ஆமாம். கருங்கையற்கண் விழித்தொல்கி நடந்தாய் வாழி காவேரி. அப்படி நடந்தவெல்லாம் நின் கணவன் திருந்து செங்கோல் வளையாமை அறிந்தேன் வாழி காவேரி. அவனுடைய ஆட்சி, செங்கோல் ஆட்சி, அதில் கொஞ்சம் கூட கோடாமை அசையாமை, அதனால்தான் உன்னால் இப்படி நடக்க முடியுது அப்படின்னு சொல்கிறார். அதில் ஒரு குறிப்பு வச்சிருக்கிறார். சொல்லுங்க. அவன் ஏற்கனவே திங்கன் மாலை வெண்குடையான்னு பாடினான் இல்லையா? ஆமாம். அதுக்கு போட்டி தான் இது. ஆ சரி. அது கங்கையை போய் மணந்து கொண்டாலும் காவிரி அவனோடு உடல் கொள்ள மாட்டாள் அப்படின்னு பண்ணான் இல்லையா? இவனுக்கு வேற எங்கேயோ நாட்டம் இருக்கிறது என்று அவள் தவறாக புரிந்து கொண்டாள். புரிந்து கொண்டு என்ன சொல்கிறார், ரெண்டு பேர் இடத்துல அவன் வந்து வேறுபாடு சோழன் காண்பிக்கவில்லை. நீ ஏதோ காட்டுகிறாய் என்று தெரிகிறது. இப்போ திருந்து செங்கோல் வளையாமை தான் சோழனுடைய வெற்றிக்கு காரணம். நீயும் செங்கோல் போல நடுநிலைமையோடு இருப்பாய் என்று நான் நினைக்கிறேன். அவனுடைய செங்கோல் போல நீயும் நடுநிலைமை காப்பாய் என்று நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லுகிறது தான் இந்த பாட்டினுடைய உட்கோள். இளங்கோடிகள் சொல்லும் பார்க்கும் பொழுது இந்த காவிரி வந்து ஒரு பூ ஆடை மாதிரியே போகிற மாதிரி அவ்வளோ மலர். இந்த அழகான பாடலை நம் மனதிற்கினிய கீர்த்தனாவினுடைய குரலில் மோகன ராகத்தில் கேட்டு நம்முடைய மோகங்களை தாண்டுவோம், ரசிப்போம்.
எவ்வளோ அழகாக இருந்தது இந்த பாட்டு. மோகனத்தில் தான் ஆரம்பித்தோம், மோகனத்தில் தான் அவர் துவக்கி வச்சார் நமக்கு. அந்த மோகனம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இசையிலே மோகனம் அறிந்தவர்களுக்கு வினை வழி வந்த மோகம் தொலைந்து போகும். தொலைந்து போகும், அதுதான் மோகனத்தினுடைய அழகு. ஆமாம், கண்ணனை மோகித்தால் நம்முடைய மோகங்கள் தொலைந்து போகும் என்று சொல்வார்கள். அது இசையின் மூலம் நம்ம எளிதாக எழுதலாம்ங்கிற மாதிரி தோணுகிறது. மோகத்தை தொலைத்து விடு அல்லால் என்ற மூச்சை நிறுத்தி, மோகத்தை கொன்று விடு அல்லால் என்ற மூச்சை நிறுத்தி விடு. பாரதியார், தேகத்தை சாய்த்து விடு அல்லால் இதில் சிந்தனை மாய்த்து விடு, யோக திருத்தி விடு அல்லால் இந்த ஊனை சிதைத்து விடு, ஏகத்து இருந்து உலகம் இங்குள்ளன யாவையும் செய்தவளேங்கிறார். என்ன அழகு பாருங்க. மோகனத்தினுடைய சிறப்புகளை கொஞ்சம் சொல்லுங்க. ஆ சொல்லுங்க ஐயா. மோகனத்துல அஞ்சு ஸ்வரங்கள் இருக்கு. சரி க ப த ச சத ப க ரி ச, இதுதான் ஆரோகண அவரோகணம். இந்த ராகத்துல அஞ்சு ஸ்வரங்கள் உண்டு, அதனால ஔடவ ராகம். ஔடவ ராகம், ஆமா. இது யூனிவர்சல் பென்டடானிக் ஸ்கேல்னு சொல்லுவாங்க. அப்பா அருமையான தகவல். பழைய தமிழ் இசையில பண் பண்ணியல் திறம் திறத்திறம்னு சம்பூர்ணம் ஷாடவம் ஔடவம் சதுர்த்தம்னு இன்றைக்கு சொல்லுகிற நான்கையும் சொன்னார். அதில் அந்த ஐந்து ஸ்வரம் உள்ள ஔடவ ராகத்துக்கு திறம் என்று பெயர். திறம், திறம் கல்யாணிக்கு ஆசான்னு பெயர். இது அதில் பிறந்து அதனால ஆசான் திறம். பின்னால் புரஞ்சேரி இருத்த காதையில் சொல்ல போகிறார், ஆசான் திறத்தின் அமைவர கெட்டு அப்படின்னு பின்னால் சொல்ல போகிறார். அதனால நல்ல விஸ்தாரமாக அவர்களை போல இருக்கிறவர்கள் மணிக்கணக்காக பாடக்கூடிய விரிந்த கற்பனைக்கு வந்தது வராமல் பாடுவதற்கு அற்புதமான ராகம். ஐயா இந்த ராகத்துக்கு உகந்த வேலை எது ஐயா? எல்லா நேரத்திலும் பாடலாம் இது, ஆனாலும் இரவில் பாட ரொம்ப சுகமாக இருக்கும். தலைவன் வந்து தலைவியை பிரிந்து வேற ஊருக்கு போயிருக்க, பிரிவு துயரால் இவள் வாடிக்கொண்டிருக்கிறாள். ஒரு பெண் வந்து அவன் பிரிந்து போனால் இவ துயரில் இருக்கிறாளே தவிர அவனும் அந்த துயரத்தில் இருப்பான்னு எண்ண மாட்டான். இவ துயரம்தான் இவளுக்கு பெருசாக இருக்கும் இல்லையா? அது பெண்ணினுடைய இயல்பு. அங்கேயும் இது மாதிரி இருக்குமா அந்த ஊர்லேயுன்ற மாதிரி ஒரு பாடம். ஆமாம், இளையுருள் பறந்ததுவே. அது இளைய இருள்ங்கிறாங்க பாருங்க, இளை இருள் பறந்ததுவே. மாலை பொழுது இரவாகும் முன் மத்தியிலே இருக்கின்ற ஒரு பொழுது, அது இளையிருள் பறந்ததுவே. எற்செய்வான் எல்லுனா பகல், அல்லுனா இருள். எற்செய்வான் மறைந்தனே, கதிரவன் மறைஞ்சு போயாச்சு. களைவரும் புலம்ப நீர் கண்பொழி உகுத்தனே. சொல்லுங்க ஐயா, நீங்க சொல்ல வரீங்க. களைவரும் போல களைவு அரும் புலம்பு நீர் அப்படின்னா தனிமையில வந்து கண்ணீர் விட்டு கலங்குகிறாளாம் இந்த பாட்டு தலைவி. அவ தனியா உட்கார்ந்து கண் கலங்கி இருக்கா? அது யாராலும் அதை தேற்ற முடியலையா. களைவு அரும் புலம்பு நீர், புலம்புனா தனிமை. புலம்புறான்னா தனியா உட்கார்ந்துக்கிட்டு புலம்பே தனிமைன்னு சூத்திரம். களைவரும் புலம்பு நீர் கண் பொழி உகுத்தனவே. அளபடை சொன்ன அதுக்காக இடைவிடாம வந்து கொண்டிருக்கு. எப்படி சொல்றாரு பாருங்க, கவிதை எப்படிதான் சொன்னாங்க, கண் பொழி இடைவிடாமல் கண்ணீர் சொரிந்து கொண்டே இருக்கின்ற கண்ணங்கள், தன்னன் தனிமை, அதுதான் புலம்பல். தலையவள் மலர்குழலாய் தொழிய, தலையவள் மலர்குழலாய் தனந்தாங்கள். அந்த நாட்டில் இவன் போயிருக்கிறான் என்ன பிரிஞ்சு, அந்த ஊர்ல இந்த மாதிரிலாம் இருக்குமா? அந்த இந்த எனக்கு துன்பம் தருகிற இந்த மாலை பொழுது அங்க மட்டும் இருக்காதா? அங்க இருக்காதா? அவருக்கு விட்டு பிரிந்த பிரிவு துயரமே விளைவிக்காதா? எப்பேற்பட்ட மாலை, ஒரு விரக தாபம் மாதிரி. மலை நெகிழ எரி சிந்தி வந்த இம்மருண் மாலை அப்படிங்கிற, அது அந்த மாலை பொழுது குளிர்ச்சியா இருக்குன்னு பேரு. அவளுக்கு மாத்திரம் நெருப்ப கக்குவது போல இருக்கு. ஆமா, எரி சிந்தி வந்த இம்மருண் மாலை.
ரொம்ப அருமையான பாட்டு. நெருப்பை உமிழ்ந்து வர மாதிரி இருக்குன்ட்டு. அது இந்த மாலை பொழுதுக்கு உகந்தது இந்த சாதாரி பண்ணு. சாதாரி பண்ணு. சாதாரி பண்ணுங்கிறது பந்துவராளின்னு இப்போ இதை நான் முன்னமே கேட்டு வச்சுக்கிட்டேன். கீர்த்தனாட்டே இருந்து இப்ப கீர்த்தனா பாட இந்த பாடலை கேட்போம். இனிமையான பந்துவராளியை கேட்டோம் நம்ம.
அடுத்து தொடர்வது இன்னொரு அருமையான பாட்டு. தம்முடைய தன்னலியும் தன்னலியும் தாமும் தம் மான் தேரும் எம்மை நினையாது விட்டாரோ விட்டகல்க. பிரிஞ்சிருக்கா அவருடைய அவருடைய அருள், அவருடைய குதிரை, அவருடைய தேர், இல்லை அவர் போயிட்டார், நம்ம நினச்சிக்கல, அவர் போயிட்டார். அம்மன் இணர அடும்புகால் அன்னங்கால் மலர்களையும் அன்னங்களையும் பார்த்து அவர் சொல்றா, நம்மை மறந்தாரே நாம் மறக்க மாட்டேம்மான். என்ன அவர் பெண்ணினுடைய அந்த சீற்றம் பாருங்க, காதல் சீற்றம், நம்மை மறந்தாரே நாம் மறக்க மாட்டேமாள். தினமதான் அவன் வந்து ஒரு குதிரை வண்டியில தான் வருவான், அதான் மாத்தேர். அடப்பங்கொடிகள் நல்ல மறைவாக இருக்கும், இவர்கள் காதல் விளையாட்டுகளுக்கு ரொம்ப சௌகரியமா இருந்தது. அப்ப அட அவன் தான் வரல, அந்த குதிரை வண்டிக்கு கூடவா என்ன மறந்து விட்டு. தாமும் தம் மான் தேரும் எம்மை நினையாது விட்டாரோ, அவர்களும் என்ன நினைக்கலையே, இவனுக்கு தான் புத்தி இல்லைன்னா இதயம் இல்லைன்னா அதுகளுக்கு இதயம் இல்லாத போச்சு. அருமையான பாட்டு, ரொம்ப அருமையான பாட்டு. இது வந்து சாமா ராகத்துல யார் பாடியிருக்கிறார் தெரியுமா? நம்ம எதிர உட்கார்ந்து இருக்கிறாரே சுந்தரையா தான் பாடியிருக்காரு. தம்முடைய தன்னலியும் தாமும் தம்மாத்தேரும் தம்முடைய தன்னலியும் தாமும் தம்மாத்தேரும் தம்முடைய தன்னலியும் தாமும் தம்மாத்தேரும் எம்மை சாமான்னு பேர், இந்த ராகத்துக்கு பேர் ரொம்ப மத்தியமத்து அந்த மத்தியமத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு ராகம். தரண தரண சொல்ல வைக்கிறது, ஆமா ஆமான்னு சொல்ற வைக்கிற ராகம் சாமா தான். இது தேவாரத்தில் அந்தாளி குறிஞ்சி என்கிற பண்ணாக இப்போ நம்ம சம்பிரதாயத்தில் பின்பற்றி வருகிறோம். அந்தாளி குறிஞ்சி, அந்தாளி குறிஞ்சின்னு பேர். அது எதனாலேன்னு தெரியல, ஆனாலும் அந்தாளி குறிஞ்சின்னா இன்றைக்கி சாமா தான் தேவாரத்தை பொறுத்த வரைக்கும். ரொம்ப அற்புதமான பதிகமெல்லாம் இருக்குது. அருமை, அருமையான தகவலுக்கு நன்றி ஐயா. காதலும் கவிதையும் கானமும் க
கலந்தே இருப்பது தமிழின் வாழ்வு என்பதை நாம் கண்டு கேட்டு பேசி பாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த பயணம் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். சிலப்பதிகாரம் இன்னும் முடியவில்லை. அது சற்று சுலபத்தில் முடிந்து விடாது என்று சொல்லி அமைகிறேன். வணக்கம். Oh, my God.